நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாமே தீர்வு. தனக்காக நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீட்டி முழக்குபவர்கள் பலர். நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்பதை பற்றி கவலைப்படுபவர்கள் சிலர். ஆம், நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் சிந்திக்க வேண்டியது மிக பெரியதல்ல. கடுகளவு வேலை. உரிமையை விட்டு கொடுத்து விட்டு பிறரை குறை சொல்ல வேண்டியதில்லை. உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து உரிமையை கையில் எடுத்தால் போதும், நடக்க வேண்டியவை நல்லதாகவே நிகழும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நம் நாட்டு இளைஞர்களிடம் நிலவி வரும் அக உணர்வை என்னிடம் சொல்லுங்கள், பிறகு நான் சொல்கிறேன் நம் நாட்டின் அடுத்த தலைமுறை எத்தன் மேதாக அமையும் என்பதை. ஏனென்றால் இளைஞர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். அறிவினிலே இளைஞர்களது சிகரம் எவரெஸ்டும் அவர் சொல்ல நகரும் என்பது இளைஞர்களின் வலிமையை நமக்கு பறைசாற்றுகின்றது. இன்று இளைஞர்கள் நீங்கள், எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர். இன்று இளைஞர்கள் நீங்கள், உரிமையை கையில் எடுங்கள், உரத்த குரல் எழுப்புங்கள். இன்று இளைஞர்கள் நீங்கள், அதர்மத்தை தடுக்க ஆட்சியை நிர்ணயிக்க முன்னே வாருங்கள். இன்று இளைஞர்கள் நீங்கள், வாய்ப்புகள், ஆளுமை திறன், அறிவு, தேடல், பலம், எண்ணம், சிந்தனை, ஒருங்கிணைப்பு சக்தி, துடிப்பு, வேகம், இவ்வாறு பட்டியலை மீறும் பலங்கள் இருந்தும் மாறுதல்களை கருத்தரிக்க எப்போது தயாராவார்கள் இளையோர்கள் என்பதே பலரது கேள்வியாக உள்ள நிலையில், நம் நாயகன் இளையோருக்கு தன்னம்பிக்கை துளியாகவும் ஒளியாகவும் விளங்கி இன்றளவு மக்கள் மனதில் சிம்மாசனம் இட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவனை ஆண்டவனாய் தொழும் ஆலயம் வேண்டும், அகதிகள் தங்கும் இடமாயல்ல. சாதிகள் வேண்டும், இரண்டே இரண்டு மட்டும், ஆண் சாதி பெண் சாதி. கோடு ஒன்று வேண்டும், சூரியனை பூமியை பிரிக்க மட்டும், வறுமை கோடு அல்ல. புழுவாய் மாற்றும் கல்வி வேண்டாம், புழுதியாய் உருவாகும் தொழிற்சாலை வேண்டாம். இல்லாமை என்ற நிலை வேண்டாம், கல்லாமை என்ற நிலை வேண்டாம், பேதமை என்ற நிலை வேண்டாம், அறியாமை என்ற நிலை வேண்டாம். இவ் அனைத்து நிலைகளையும் மாற்றுவதற்கான மாயச்சாதி நம்மிடம் மட்டும்தான் உள்ளது. அனைத்து விளைவுகளுக்கும் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தீர்வு காண வேண்டுமெனில் நம்மிடம் ஏற்பட வேண்டியது மாற்றம் மட்டுமே. மாற்றம் என்ற ஒற்றை செயல் இவ்வுலகையே மாற்றும் மந்திர செயல். ஆம், ஆயிரம் மைல் பயணம் ஓரடி எடுத்து வைப்பதிலிருந்துதான் தொடங்குகிறது. அதுபோல மாற்றத்திற்கான முதல் படியை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். மாற்றத்தை படிப்படியாக கொண்டு வருவோம், சரியான தீர்வை காண்போம். ஆட்டு வைத்தால் ஆடும் பம்பரங்களாய், சாவி கொடுத்தால் சுற்றும் சக்கரங்களாய், நம்மை மாற்ற வேண்டும் என்று எவரேனும் நினைத்தால் அவரின் புத்திக்குள் பசுமரத்தாணி போல பதிய வைப்போம். அது ஒருபோதும் நடக்காது என்று. ஏனென்றால் உரிமை நம்மிடம் உள்ளது. அவ்வுரிமையை பறிக்க எந்த ஒரு சக்தியாலும் இயலாது. நம் நாட்டு இளைஞர்களிடம் நிலவி வரும் அக உணர்வை என்னிடம் சொல்லுங்கள், பிறகு நான் சொல்கிறேன் நம் நாட்டின் அடுத்த தலைமுறை எத்தன்மையதாக அமையும் என்பதை. நம்முடைய நாட்டில் இழிவென கருதும் லஞ்சம், ஊழல், கயமை, பொறாமை, வறுமை, கொலை, பாதகம் போன்ற தீய பழக்கங்களை பட்டியலிட்டு புதைக்குழிக்குள் போட்டு புதிய இளைய இனிமையான மாந்தரணத்தை உருவாக்க புறப்படுவோம் வாரி. தவறை சரியாய் ஆக்கு, இருளை ஒளியாய் மாற்று. மாற்றத்தை கொண்டு வா மானிடனே, நீ வென்று வா. பொறுப்பற்று உறங்கியது போதும் மானிடர்களே, இனியாவது விழித்துக் கொள்வோம். எழுதுங்கள் புதிய விதி, மாறட்டும் நம் தலைவிதி. சிறப்புகள் பல பெற்று சிந்தனைகள் பல எமக்கு தந்து என்றும் மங்கா புகழ் ஒளியோடு வாழ்ந்து குன்றின் மேல் இட்ட தீபமாய் நம்மவர் ஜொலிக்க அதிலிட்ட திரியாய் நாம் நம் கடமையை உணர்ந்து அவருடன் இணைந்து நல் குடிமகனாய் செயல்படுவோம். எனக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் தாழுங்கள் உங்கள் புகழ் வானளவு உயரும் வரை என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவங்க பெற்றோர் பேச்சு கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இன்னும் பத்து பேர் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா 8 அடி நாங்க பயிரோம், நீங்க 32 அடி பாயிருங்க. எங்களுக்கு அதான் சந்தோஷம். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை மகனை
சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி நாங்கெல்லாம் ஒரு தாய் சாணத்துல வந்து உங்க பிள்ளைகளுடைய பேச்சு கேட்கிறோம். ரொம்ப நல்லா வர்றீங்க, ரொம்ப அருமையா பேசுறீங்க, உள்ளத்துல இருந்து பேசுறீங்க, ஆணித்தரமா பேசுறீங்க. உங்களுடைய போல்ட்னஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய இடங்களை உயரங்களை நீங்க தொடணும், சிகரங்களை அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அதுக்கு அடித்தளமா அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான அழகான முறையில ரொம்ப டிக்னிட்டியா ரொம்ப நாகரிகமா ரொம்ப பண்பாடோட ரொம்ப அருமையான மனிதர்களோட நடக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம், பிள்ளைகளுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.